வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூ. ரொம்ப முடி தொட்டுட்டே இருக்கேன். என்னோட ஆத்துக்காரர் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணனால முடியெல்லாம் அள்ளி கட்டிட்டேன். ஆமா, நானும் அப்படிதான் ரொம்ப நரைச்சிருக்குன்னு சொல்லி நானும் கலர் அடிச்சிட்டேன். கொஞ்சம் ஓவர கலர் அடிச்ச மாதிரி இருக்கு. அதனால தான் கொஞ்சம் தூரமா இருக்கேன். ஏன்னா லைட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்ட மாதிரி இருக்கு. போட்டோஷாப்ல ஸ்கின் டச் ஆயிடுச்சு. ஹேர் டைரக்டியா? இல்ல இல்ல, ஹேர் நேச்சுரல் கலர். சாரி. Okay, anyway, so Big Boss, எதிர்பாராததை எதிர்பாருங்கன்றது உண்மைக்கு இஸ் லெஃப்ட் அப் டு எக்ஸ்பெக்டேஷன். லாஸ்ட் வீக் லாஸ்ட் இந்த 10 டேஸ்ல தான் எதிர்பாராததை எதிர்பாருங்களே நடக்குது. ஆக்சுவலா ஆமா, இது இஸ் தி பெஸ்ட் சீசன் டாஸ்க். இந்த சீசனோட பெஸ்ட் டாஸ்க் இது தான் நான் ஃபீல் பண்ற கேம் சேஞ்சர். சரி, அது என்னன்றது சொல்றோம். ஃபோன் அடிக்குது, கிடிங் 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 கிடிங். தாமரை எடுத்தாங்க. தாமரை எடுத்த உடனே பிக் பாஸ் வந்து as usual 2.-2.5 ஸ்பீட்ல வந்து தாமரைக்கு சொல்றாரு. இன்னைக்கு வந்து you know what or not ஒரு கோர்வே சொன்னா நமக்கு மனசுல பாதிய ஒத்த வார்த்தைய சொன்னா அவங்களே ஜம்பிள் வார்த்தஸ் மாதிரி இருக்கு. ஆமா, அப்புறம் என்ன வார்த்தை அப்படி யோசிக்க வேண்டியது. what I don't understand what is the reason Big Boss ஏன் இவ்ளோ மெல்லமா பாருங்க பொண்டாட்டியே வந்து what the அப்படினு சொல்ற ரேஞ்சி கேக்கிட்டாரு. what the heck சொல்லாத. but I thought it was not appropriate. but what really what the heck ஏன்னா அவ்வளவு பொறுமையை சோதிக்கிறாரு அவரை பேசி முடிக்கிறதுக்குள்ள. ஒரு கட்டத்துல பிரியங்காவே சொல்லுவாங்க, ஏ அவர் தான் சொன்னார்ல நீங்கள் ஒன்னா அப்படின்னு அவரே சொன்ன. அடுத்து நாங்கள் இந்த இவரை பிக் பாஸ் வீட்டுக்கு சுத்தம் செய்து பூ தூவி எப்படின்னு என்ன பூ தூவி என்ன நம்மளே வந்து கூட்டி கழிச்சு பார்த்து கணக்கு செய்யணும். உண்மையான முகத்தை காட்டாம மறைச்சு மக்கள் கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு அவர் எப்படி விளையாடிருக்காங்க அவங்களை தேர்ந்தெடுத்து நீங்க வந்து என்ன அப்படின்ற விஷயத்த நீங்க ஹைலைட் பண்ணி அவருக்கு இங்க இவங்க மலேசியால சொல்லுவாங்க என்ன ஏழு ஒன்பது மாதிரி பூ வந்து மலேசியன் அவருக்கு டக்குன்னு என்ன ஊரு கண்புலியே பார்டர் க்ளோஸ் பண்ணி இங்கே உட்கார வச்சிங்களே லாக்டவுன் போட்டுன்னு போல இருக்கு. உடனே மண்டி பூங்கா பண்றது. சாரி, பூங்கா மண்டியா? என்னமோ ஒரு மண்டி பூங்கா எதோ ஒண்ணு. அதுதாங்க டாஸ்க். தாமரை சொன்னது வந்து அவங்க சொன்னதை காட்டல. அவங்க போன் எடுத்து சரிங்க ஐயா அப்படின்னு முடிச்சுட்டாங்க. திருப்பி அவரே பேசிட்டார் அப்புறம். சரிங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து அவரே வந்துட்டாரு. திருப்பியும் வந்து இதான் கடைசி டாஸ்க்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அப்ப வந்து எல்லாரும் வா வச்சாரு வா வாங்க. ஆக்சுவலா உண்மையிலே வந்து அது பயங்கரமான டாஸ்க் தான். உண்மையிலே வந்து பெஸ்ட் டாஸ்க் அதுதான். ஆமா, அதாவது இருக்கிற பாக்கி இருக்கிற 6 பேர்ல இன்னும் ஒருத்தர் அமீர் ஏற்கனவே ஃபைனல்ஸ் போயாச்சு டிக்கெட் ஃபினாலி வாங்கி. பாக்கி இருக்க 5 பேர்ல இருந்து இன்னும் ஒருத்தர் டிக்கெட் ஃபினாலி கொடுத்து டிக்கெட் ஃபினாலியில ஃபைனல்ஸ்க்கு டைரக்டா அனுப்புற மாதிரி பேசினாங்க. சோ செகண்ட் ஃபைனலிஸ்டா யாருன்றது வந்து தெரிய போகுது. சோ அதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய ஆர்கியூமெண்ட். ஆரம்பிச்சு 6 மணி நேரம் மேல போச்சுங்க ஆர்கியூமெண்ட். எப்பா தாங்க முடியலங்க. ஆனா ஒரு கட்டத்துல வந்து மண்டையை வெடிச்சிச்சு. என்னடா இது எப்படின்னாச்சு. டேய், அவனா ஒருத்தன் போங்கடான்ற நிலைமையில தான் இருந்துச்சு. இவன் அவனை கை காட்டுறான், அவன் இவனை கை காட்டுறான். ஆரம்பிக்கும் போது அமீர் நிரூப் அப்படின்னு சொல்லுவாரு, ராஜுவும் நிரூப்னுவாரு, தாமரையும் நிரூப்னு சொல்லுவோம். இல்ல, ஆனா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து பிரியங்காக்கு இதுல ஒப்புதல் கிடையாது. ஒப்புதல் கிடையாதுன்னு என்ன நடக்கணும், மத்தவங்களாம் பிரியங்காவை கன்வின்ஸ் பண்றது பதில பிரியங்கா மத்த 4 பேரையும் கன்வின்ஸ் பண்றது முயற்சி பண்ணுவாங்க. பாவனி வந்து இல்லைன்னா தாமரை தான் போடுவேன்னு சொல்லிட்டாங்க. மற்ற 3 பேரையும் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு இடையில வந்து ராஜு கொஞ்சம் நக்கலாக பேசுறாரு. பிரியங்கா கெட்ஸ் ஆங்கிரி வித் ஹிம். அதுக்கு ராஜுவும் திரும்ப கோவம் வருது. அமீர்கிட்ட சொல்றாரு, நீ என்ன நக்கலாக பேசுற, டிக்கெட் ஃபினாலிக்கு வச்சுக்கிட்டு நக்கலாக பேசுறியான்னு. உண்மைதான், ரொம்ப அதாவது கொஞ்சம் மிதப்புல தான் இருக்காப்புல அமீர். அதனாலே வந்து வால்யூம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஆக்சுவலாக கொஞ்சம்
என்னடா என்னடா என்னடான்னு ஒரு குரல் மட்டும் கேக்குதுன்னு அது வந்து அங்கிருந்து தரையில இருந்து ஒரு தவளை குதிக்கிற மாதிரி ஒண்ணு குதிச்சுட்டு இருக்கு பாவம். அந்த பையன் பக்கத்துல அவ்வளோண்டு இருந்தாலும் அந்த குரல் மட்டும் கேக்குது, ஏய் என்னடா நெருப்பு என்னடா அப்படிதான் இருக்குது குரல் அமீருக்கு ஆக்சுவலா. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சரி கண்டினியூ பண்ணு, அதுக்கப்புறம் ஆமாங்க அதாவது என்னன்னா சி அவ அதாவது ஒன்னா ஒரே மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து ஒரே இதா இருக்கணும், யாராவது எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லுவாங்க யுனானிமஸ் ஓகே சாரி அதுதான் அது வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஆனா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விஷயத்த மொதல் சொல்றாங்க நிரூப் நிரூப்னு சொல்லும் போது, ஆனா நம்ம அக்கா மட்டும் வந்து ஒத்துக்க முடியாது ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க வந்து பீகா பீகாக்கா அந்த அக்கா இருக்கு, அந்த அக்கா வந்து சும்மா இல்லாம அதாவது பயங்கரமான ஆளுங்க. ஆக்சுவலா வந்து பிரியங்கா வந்து டிவில எல்லாம் இருக்கக்கூடாது, பாலிடிக்ஸ்க்கு போக வேண்டிய ஆளு சம, அதாவது உள்ள போய் எப்படியாவது குழப்பி எல்லாரையும் மாத்தி விடுறதுக்கு கரெக்டான ஆள் வந்து பிரியங்கா தான். ஸோ என்னன்னா யாரெல்லாம் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா முடிவோட இருந்தாங்களோ நிரூபிக்கு போடணும்னு, ஏ உனக்கு எதுக்கு நான் பண்ணணும் நான் உன்ன வீட்டு விட்டு அனுப்புறேன்ற ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியில இதுல என்ன தெரியுதுன்னா அவங்களோட பவர் பாருங்க, அந்த வீட்டையே வந்து அவங்களால வந்து கைக்குள்ள கொண்டு வர முடியுது, அவங்களால ஆட்டி படைக்க முடியுது. அவங்க வந்து குரல் உயர்த்தி பேசுறாங்க, ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பிரியங்கா வந்து இந்த இந்த ஒரு சூழ்நிலையில எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேக்கேஜ், நீ இந்த நாள்ல இது சொன்ன இந்த நாள்ல சொன்ன அக்ஷராவின் வருணோட இதை பாராட்டுன அவங்களோட பாராட்டுன்னா அப்ப இதை நீ தாழ்த்துன எப்படிங்க வந்து மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறாங்க எனக்கு புரியல. பயங்கரமான பேக்கேஜ்ங்க ஆக்சுவலா வந்து அக்ஷரா வருண் போனதுக்கு அப்புறமா சஞ்சீவ் போயாச்சு, எத்தனையோ பேர் போயிட்டாங்க, எத்தனையோ வாரம் போயிடுச்சுங்க, அது இப்ப மைண்ட்லயே இருக்கு பாருங்க. அதுதான் கிரட்ஜ், அதுதான் ரிவெஞ்ச்னு சொல்றது. அந்த பையன் வந்து அவங்கள பார்த்தா பொறாமையா இருக்குன்னு சொன்னான்றது வந்து ஏகப்பட்ட அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்ப என்ன எடுத்துக்கிட்டாலும் இவங்க ரெண்டு பேர் மாதிரி இது இல்லையேன்னு கூட நினைக்கலாம், பிரியங்கா நம்மள இந்த மாதிரி நடத்தலையேன்னு கூட நினைக்கலாமே. இல்ல பிரியங்காவே இல்ல, இவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தா எனக்கு ஜெலஸா இருக்குன்னு சொன்னது வந்து இட் இஸ் நதிங் டு டு வித் பிரியங்கா, நதிங் ஆக்சுவலி ட்ரூ. ஆனா அது வந்து அவங்க வந்து அது ரொம்ப பர்சனலா எடுத்து நீ எப்படி இப்படி சொல்லலாம்னு ஒரு விஷயத்தை எப்படி அவங்களால மாத்தி becomes her issue, என்ன பத்தின ஒரு விஷயமா மாத்திட்டாங்க. அதுதான் அதுதான் சொல்ல வந்தேன், என்ன பிரச்சனை யாரு என்னன்றது வந்து அப்படியே மறந்து அப்படியே கிடையாது. இட் வாஸ் an observation, இட் வாஸ் a statement. வருண் and அக்ஷரோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து எனக்கு வந்து ஜெலஸா இருக்குன்னு அவர் சொன்னது. எப்படி நீங்க பர்சனலா எடுத்து அது வந்து கதையை ஒரு கதை திரைக்கதை வசனம் எல்லாம் போட்டு அப்படியே மாத்தி ஃபுல் லெங்த் ஃபீச்சர் ஃபில்ம் மாதிரி 6 மணி நேரம் ரெண்டு ஃபீச்சர் ஃபில்ம் உருட்டா பண்ணியாச்சு அப்படியே. அப்புறம் என்ன கொடுமைனா சரி நான் ஓகே அப்படின்னு சொல்லி தாமரை வந்து சரி பரவாயில்ல அவன் வந்து அவன் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றான்ல அவன் வந்து பயப்படுறான்ல அதனால நான் அவனுக்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னா கூட நீ எப்படி சொல்லலாம் ஓட்டு போடலாம் அவனுக்கு அவன் எப்படி மாறினானு திருப்பியும் ஏய் நான் தான் முடிவு பண்ணிட்டேன்னு உனக்கு என்ன இப்ப பிரச்சனைன்னு கேக்குற அவன் கேக்குறான் இவனும் கேக்குறான் இருப்பு அவங்கதான் ஓகேன்றாங்க நீ ஏன் மாத்துற அப்படின்னா நான் ஏன் மாத்துறேன் அவங்க நான் மாத்த சொல்லின்னு தாமரை பாவனிக்கு போடுங்க பாவனி உன் ஃப்ரெண்ட் பாவனி உன் ஃப்ரெண்ட் தானே அப்ப நீ பாவனிக்கு போட வேண்டியதானே அப்படின்றது she tries to amass a lot of support for அவங்க செய்யறது தப்புன்றத அவங்க உணரவே மாட்டறாங்க அங்க. சோ யாரையும் இண்டிவிஜுவலா நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் இல்லைங்க, நான் சொல்றதுதான் சட்டம்ன்றது வந்து அவங்க கன்வின்ஸ் பண்றாங்க எல்லாரையும் இல்ல நீங்க இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லாம she's trying to make sure that everybody agrees with her. அவங்களே வாலண்டியரா அக்ரி பண்ற மாதிரி செய்ய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதை வந்து நிரூப் கிட்ட செய்ய பார்த்தாங்க அவன் அதான் சொல்றான், ஏ இப்போ நீ வந்து ஒரு விஷயம் செய்யும் போது நீ ஒன்னு முடிவு பண்றனா அதை நீ மாத்திக்க மாட்டேன்ல அப்ப என்னையே நீ மாத்த சொல்றன்னு அவன் கேட்கும் போது அப்பவும் குரல்ல பயங்கரமா சத்தமா உயர்த்தி பேசி அந்த பையனையும் வந்து அவன் வந்து பக்கத்துல உட்காந்து அப்படி பம்மி பேசுற அளவுக்கு தான் இல்ல பிரியங்கா அது வந்து அப்படின்னு எல்லாரையுமே அந்த மாதிரி ஆக்கிடுறாங்க. ஆக்சுவலி இதுல வந்து நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா பிரியங்காவோட பிகஸ்ட் வீக்னஸ் என்னன்னா அவங்களுக்கு அன்பு தேவை. ஓகேயா, அவங்களுக்கு அன்புக்காக அவங்க ஏங்கிட்டு இருக்காங்கன்றது என்னோட கணிப்பு. திஸ் இஸ் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் மை பெர்செப்ஷன் ஆஃப் வாட் தே ஷோ ஃபார் தட் 1 ஹவர். சோ அவங்களுக்கு வந்து ஏமாற்றம் ஆயிடுது, அந்த அன்பு கிடைக்காத பட்சத்துல அதட்டி அராஜகம் பண்ணி அதை கேக்குறாங்க. அது இட் இஸ் வர்க் தட் வே இல்ல, நீ வந்து எனக்கு கொடுக்கல நான் உன்னை நீ எனக்கு அன்பு கொடுக்காதனால ஐ வில் வாண்ட் டு சீ யுவர் டவுன் ஃபால்ன்ற மாதிரி பண்றாங்க. தட் இஸ் ராங், தட் இஸ் சோ ஸ்கேரி. ஏன்னா நீ எனக்கு அன்பு கொடுக்கல, நான் கேட்டே நீ கொடுக்கல, நானா வந்து உனக்கு கொடுத்தோம் நீ வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நீ வந்து வருண நக்ஷராவை பத்தி பேசுற அது என்னன்னா அவங்களோட ஏமாற்றம். வந்து
அவங்களுக்கு வந்து அவங்க செய்தது சரியா தவறான்றது அவங்களுக்கு உணர முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. தாமரை தெளிவா சொல்றாங்க, நான் போடுறேன்பா, நான் போடுறேன், நான் முடிவு பண்ணிட்டு நிலவுக்கு போடுறதுக்கு உனக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பட் இல்லையே அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் நீ எப்படி இது சொல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன், ராஜு நீ எப்படி ஒத்துக்கல, நீ யாரு போடுற பாவனி தானே, நீ பாவனி பாவம், அந்த பாவனி இழுத்துட்டு போய் உட்கார வச்சு அதுக்கு தண்ணியை ஊத்தி ஐயோ. அப்புறம் பிக் பாஸே நுழைஞ்சிட்டாரு கடைசியில, நான் என்ன டே நான் என்னடா சொன்னேன், வெண்ணீங்களா நீங்க என்னடா செய்றீங்க, அந்த ஒரு பிள்ளை சொல்றதை கேட்டு ஏன்டா இப்படி இருக்கீங்கன்னு அவரே வந்து சொல்லிட்டாரு. அதுக்கு நிரூபது சிரிச்சது செம காமெடியா இருந்துச்சு. ஆக்சுவலா டே இதுதான்டா நானும் முதல்ல இருந்து சொல்லிருக்கேன், அவ பேச்ச கேட்டு நீங்களா தானடா செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த அமீரே நிரூப் தான் போட போறேன்னு சொன்னா அமீர், கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா பிரியங்காவோட ஆர்கியூமெண்ட்னால ஹீட் அப் ஆகி சண்டை பிரச்சனை வர வர அமீருக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா அமீருக்கு வந்து சுயமா யோசிக்க தெரியல, இப்பெல்லாம் யாராவது ஏதாவது சொல்லிட்டா போச்சு உடனே. ஆமாமா அவன் சுயமா யோசிச்சுதான் முதல் சொன்னான், அவன் வந்து ஸ்ட்ராங்கான, ஆனா அவன் பேசினது கடைசியில வந்து டேய் நீ வீக்குடா நீ பயந்தா கோலிடான்லாம் வந்து சொல்றதுலாம் வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் டூ மச். அவன் அப்படிதான் பேசுறான், நீ வீக்குடா நீ வந்து பயந்தா கோலிடா அப்படிதான் பேசுறான் ஆக்சுவலா. பட் அவன் டான்ஸ் பார்த்துங்க, நான் வந்து இவ்வளோ நாள் அவன் ஒழுங்காக டான்ஸ் ஆடுறது இல்லைன்னு சொன்னல, ஒரு 10 வருஷம் முன்னாடி ஆடின டான்ஸ் பார்த்தேன் நான் ஆக்சுவலாக. அப்போ நல்லா ஆடிருக்காப்புல, கொஞ்சம் வயசானதுனால இப்போ கொஞ்சம் ஆர்வமுள்ள பிள்ளை இருக்கு. ஆமாம் அந்த பிள்ளை அந்த பிள்ளை சின்னதாக இருக்கப்போ, ஸோ அந்த டைமில் ஆடிருக்காப்புல. ஒரே பேசி போகுது, இது முடிஞ்சா போதும் பரவாயில்ல நான் விட்டுறேன், நீ வெளியே அனுப்புறது கூட பரவாயில்ல, நீ வின் பண்ணும் நான் நினைச்சா பரவாயில்ல, உன்னை நான் வெளியவே அனுப்பிட்டேன். அந்த பையனே சொல்லிட்டான் கடைசில, நின்னா போதும்னு அவனே சொல்லிட்டான் நிரூப்பு. ஏய் என்னடி என்ன வெளியே அனுப்பினா கூட ஓகே தான்டி, நீ அதுக்காச்சும் ஓகே போடுற என்ன, அதுக்கும் நீ பண்ண மாட்டேன்னா அப்ப என்னதான் எப்படின்னு கேட்டுட்டான். பிகாஸ் ஐ திங்க் பிரியங்க அது சொன்னல, அவங்க அன்புக்காக எங்கிறாங்க, அன்பு அவங்க வந்து நிரூப்ப வெளியில அனுப்பிட்டாங்கனாக்க அவங்களோட அன்பு அங்க தோத்து போச்சு, அந்த அன்பும் தோத்து போக கூடாது. அதே நேரத்துல ஆமா கெட் ரிமைண்டட் ஆஃப் சீசன் 4 அன்பு ஜெயிக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க, ஆனா சிங்கிளா நின்னு சீன் கிடையாது அப்படினு சொல்றாங்க. பட் அதுதான் விஷயம், பிரியங்கா ஈன்ஸ் ஃபார் லவ் அப்படின்றது என்னோட கணிப்பு. சோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னே உங்களுக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. கோவம் அந்த அந்த ஒரு கோவம் வருது தெரியுமா, அவ பேசும்போது டே 6 மணி நேரம் ஏதாவது சென்சிபிளா பேசுறீங்களான்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா சென்சே இல்லாம பேசுறது பிரியங்கா தான். அதுல நீங்க வந்து யாரு என்ன சொல்றாங்கலாம் கேக்குறீங்க, நான் சொல்றதா நீங்க எல்லாம் கேட்கணும்னு நினைச்சு பேசுறதா சென்சே இல்லாதது பேசுறது ஆக்சுவலா. பட் ஐ திங்க் நிரூப் ஹஸ் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ். அவன் சொல்றத வந்து தெளிவா சொல்ல மாட்டறாரு, சொல்லிட்டு மழுப்பி நான் வந்து உன் கோபத்துக்காக நான் உன்னை நாமினேட் பண்றேன் ராஜுவை சொல்றதுக்கு பதிலா, ஆக்சுவலி நீ வந்து கோபப்படுற நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறேன், ஆனா நீ கோபப்படுற ஐம் லைக் ஓகே கெட் டு தி பாயிண்ட் டூட். இல்ல அவனுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து சரியா சொல்ல என்ன சொன்னாரு திருப்பி கேட்டுக்கிறான், என்ன நான் போனும் புரியலையா அப்படின்னு திருப்பியும் இது வந்து பண்றாங்க. நிரூப் உட்கார வச்சு எல்லாரும் வந்து தண்ணி ஊத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப அவமானப்படுத்தி பேசி தண்ணி ஊத்துனது அமீர், அதே டைலாக கொஞ்சம் ஆங்கிலம் கலந்து பாவனி சொன்னாங்க. ராஜு தாமரை எவ்வளவு அழகா பேசினாங்க அந்த நேரத்துல கூட, சான்ஸ் இல்ல ராஜுவும் தாமரையும் வந்து. அதுதாங்க எனக்கு புரியலங்க, எப்படி என்ன மாதிரி உங்க மைண்ட்ல ஓடுதுன்னே புரிய மாட்டேங்குது. அமீர் விட்டுருங்க, அது வந்து நான் கணக்குல சேர்த்துக்கிறது கிடையாது. பட் பாவனி வந்து சொல்லணும்னு ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, இவங்கெல்லாம் சொல்ல போறாங்க இதெல்லாம் கேட்டு நம்ம இது சொல்லுவோன்ற மாதிரி இருந்துச்சு. பட் பிரியங்கா வந்து டோட்டலா வந்து அந்த பையன் மேல வந்து சரண அதாவது காண்டு சம கோபத்துல இருக்கு. அதனால அந்த பையன் வந்து இதே வந்து பாலா மாதிரி அன்பு ஜெயிக்கணும்னு கட்டி பிடிச்சிருந்தாங்கன்னா அதே மாதிரி இது முடிஞ்சிருக்கும் அந்த கதை. பட் என்ன அந்த மாதிரி செய்யல வேறணும் இல்லை, அதனாலதான் இப்போ வந்து பிரச்சனையே. என்னால இப்ப வெளியே வந்து எனக்கு காட்ட முடியாது, எனக்கு காட்ட தெரியாது, நான் வெளியில ஒன்னா அவங்ககிட்ட வந்து பேசுறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்ற அளவுக்கு தான் இருக்கான் ஆக்சுவலா. அதுதான் அவனோட ஸ்டைல் ஆஃப். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நிருப் வந்து கன்செஷன் ரூம்ல யாருக்கும் தெரியாதப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளுன்னா அது பிரியங்கா தான் சொல்லுவாங்க. சோ
தனிச்சு விளையாடி எப்படியாவது ஃபைனல்ஸ் வரணும்ன்றது தாட். ஆனா பிரியங்கா இங்க பாத்தீங்கன்னா, நான் கேட்ட அன்பை நீ குடுக்கல, அதனால நீ வந்து உன்னோட சந்தோஷத்தை நான் கெடுப்பேன்ற மாதிரி அவங்க செயல்பட்டது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. பிகாஸ் ஐம் பிரியங்காக்கு அவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்குங்க. அப்ப அவங்க செய்யறது வந்து இதுதான் சரின்னு யோசிக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. ஷீ இஸ் சென்டிங் அவுட் தி ராங் சிக்னல்ஸ், இட்ஸ் எ ராங் போர்ட்ரேயல் ஆஃப் வாட், எப்படி எனக்கு சொல்றதுனே தெரியலங்க. ஆனா ஐ அம் வெரி டிசப்பாயிண்டட் வித் வே பிரியங்கா ஹேண்டில் தட் சிச்சுவேஷன். நேரோட நிகழ்ச்சியில வந்து பிரியங்கா அது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. பட் நிரூப் நீங்க பாத்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் இட் எல்லாம் அவமானப்படுத்தி தான் இந்த மாதிரி நீ ஜெயிச்சிருக்கவே தேவையில்லை ஆரம்பிக்கிற அமீர் நான் உனக்கு போடுறேன்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீ ஜெயிச்சிருக்கவே தேவையில்லைன்னு அமீர் சொன்னதுலாம் அதுதான் அந்த டிக்கெட் டிஃபினாலி ராஜு சொன்ன மாதிரி அது வந்து என்ன சொன்னா அந்த ஒரு நினைப்புல பேசினாரான்னு நம்ம வார்த்தைகள் ஷார்ப்பர் தென் நைஃப் தன்மாங்க ஒருத்தவங்களை புண்படுத்தும். அதுக்கப்புறம் நிரூப் தனியா உட்காந்து வெளியில பேசும்போது பாப்பா சொல்வாரு ரைட், அவர் வந்து அன்புக்காக இயங்கி அதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவமானப்பட்டிருக்காரு எப்படியோ நான் ஃபைனல்ஸ்க்கு வந்து இந்த யாஷிகாக்கு காட்டணும் அப்படின்றது. ஐ திங்க் இஸ் ஸ்டில் இன் லவ் வித் யாஷிகா. அது வந்து அவங்க தே ப்ரோக்கன் ஆஃப் அப்படின்றாங்க, தே ஆர் அ பார்ட் அப்படின்னு. பட் ஐ திங்க் இஸ் ஸ்டில் சோ இன் லவ் வித் ஹர். அந்த கூண்டுக்குள்ள வந்து யாஷிகா நிற்கும் போது கூட அப்படியே அவங்க அப்பா வரும்போது யாஷிகா எப்படி இருக்காங்கன்னு கேட்டது. அப்புறம் பாப்பா நான் உனக்காகத்தான் பண்ணேன். அப்ப அவர் என்ன அவர் என்ன, நான் எவ்வளவு அவமானத்தை வேணாலும் நான் தாங்கிக்குவேன், நான் உனக்கு சொன்ன அந்த உறுதிமொழியை நான் காப்பாற்றுவேன், வந்து காட்டுறேன், நான் ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்வாரு. சோ அதுக்காகத்தான் அவர் இவ்வளவு போராடி இருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. சோ அந்த நேரத்துல எது சரியா பண்ணா எப்படி வார்த்தைகள் சொன்னா என்னை எப்படி முன்னுக்கு கொண்டு போவாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அவர் பண்ணியிருக்காரோ அப்படின்னு சொல்றது. ஐம் நாட் டேக்கிங் ஹிஸ் சைட். அப்கோர்ஸ் நான் ஏற்கனவே ஒரு சில நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வாய் இஸ் ஏ டேக்கிங் பிரியங்கா அப்படின்னு. அது உண்மையான ஒரு நட்பு காட்டும் போது ஏன் எப்படி பண்ணுறாங்க, நமக்கு ஒன்று ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதுலேருந்து தள்ளி போயிடுவாங்க. இல்லை நான் உன்னை வந்து கீழே கொண்டு வருவேன் அப்படின்னு போகிறது வந்து ஆயிட்டோம். மை காட் டோட்டலா நான் வந்து உன் பேஸ்மெண்டோட தூக்குறேன்டான்ற மாதிரி பேசினாப்புல ஆக்சுவலா பிரியங்கா. என்னன்னா ஓ உங்க அப்பா கூட என்ன வந்து பார்த்தப்போ உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அவருக்கு தெரியாது, 100 நாள் அவர் உள்ள இருந்திருந்தாருன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் அவர் பாக்குறது 1 மணி நேரம், 24 மணி நேரம் கூட இருக்கிறவன் புள்ள. இப்ப போய் அவன் சொல்லுவான் இப்ப ஓகே உனக்கு அப்பா உனக்கு ஓகேயா அப்படின்னு கேட்பான். இப்போ பிரியங்கா வந்து வெளியில வந்து அவங்க நிகழ்ச்சி பார்த்து தென் ஷி இஃப் திஸ் இஸ் எ ரியல் கேரக்டர் தென் ஷி ஹஸ் டு டு சம்திங் அபவுட் இட். இல்லை இது வந்து அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவங்க அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. ஐ வுட் லைக் டு திங்க் தட் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையினால தான் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையினால தான் அவங்க இப்படி அவங்களோட கேரக்டர் மாறி இருக்குன்னா தென் யா ஐயோ இந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு அவங்க ரியலைஸ் பண்ணலாமே தவிர. பட் ஐ ஹோப் இட்ஸ் நாட் ரியல் 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 கேரக்டர் ரைட். ஓகே அண்ட் தர்ஷன் ராயன் தர்ஷன் நாராயண் வந்து உங்களுக்கு வந்து அரித்மேட்டிக் சொல்லி கொடுக்க போறாரு. அரித்மேட்டிக் சே ஹலோ ஃபர்ஸ்ட் யூ கமிங் ஹியர் ஓகே ஹாய் ஹாய் டா ஹலோ எவரிவன் வெல்கம் டு தர்ஷன்ஸ் அரித்மேட்டிக் ப்ரோக்ராம் மேத்தமெட்டிக்ஸ் ஓகே சோ டெல் देम வாட் இஸ் அரித்மேட்டிக் ஓ யூ நீ உங்க அம்மா மரியாதா தலையில கை வச்சிருக்கீங்க. First four symbols. Okay, so the basic math has got four symbols. Okay. What are the four symbols? It's plus, minus, times, and divide. Okay. So arithmetic first lesson we solli kuduthirukkaru. There are four symbols. Okay. So and divide. Okay. And in divide, there are four different kind of divide symbols. Okay, divide la four types of symbols irukuda. So okay, you don't explain that, okay? Yeah. Neenga enna pandringa, what are the four symbols of divide? Adha vandu comment section chatham put it in the comment section. Put it in the comment section and then I'll like reply. You reply? Really? Sometimes I get 300 to 500 comments. You sure?
நீங்க வந்து வாட் ஆர் தி 4 டிவிஷன் சிம்பல்ஸ் அப்படிங்கறத வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நான் அவருக்கு ஒவ்வொண்ணா காட்டுறேன் ஓகே சோ லெட்ஸ் see how many of you get it right ஓகே கூகுள் பண்ண கூடாது நோ சுந்தர் பிச்சை ஓகே லெட் மீ கூகுள் இஃப் யூ கூகுள் then you're out of challenge you're like cheating yeah don't cheat okay. it's not good right yeah why can't you cheat because then you like don't you can get good if you actually try you need to practice you need to remember these because it's like very important okay right thank you very much for your math lesson see you handled almost 50,900 people now திடீர்னு பாடல் சொல்லும் போது நான் போய் எங்க இருந்து ஜூக் பாக்ஸ்ல இருந்து ஒருத்தர் மட்டும் 7 கொடுத்திருக்காரு இன்னொருத்தர் வந்து 8 கொடுத்திருக்காரு மற்றவங்க எல்லாம் 10 thank you so much 10 upon 10 எத்தனை பேர் ஓ மை காட் நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படி சொல்லலாம் ஆமா 10 upon 10 இனி பாடுறதுக்கு ஓகே சோ இன்னைக்கு என்ன பாடல் ஃபேன் இனி புற ஆஃப் பண்ணவே இல்லை பரவாயில்லையா இப்படி கேக்கும் காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய் இங்கிருந்தாய் காற்றேனே சொல்வாயங்கேன் சுவாசத்தில் ஒளிந்ததாக சொல்லி சென்றாய் துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு நிலம் உள்ளம் வரையில் நிலம் உள்ள வரையில் நின்றுகள் வீசு துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு ஆக்சுவலாக வந்து நான் ரஹ்மான் பாட்டு பாடிட்டேன் இன்னைக்கு வந்து நான் என்ன பாட்டு பாடிக்கணும்னா நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை நீருக்குள் மூழ்கிடும் தாமரை சட்டென்று மாறுது வாங்கிறே என்னே உண்மையிடையோ இல்லாமல் வேசிடும் தேனே நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரை பொன்வண்ணம் சூடிய தாரிகை அந்த பாட்டு ஏன் பாடுறேன்னா இன்னைக்கு வந்து என்னுடைய இனிய நண்பர் ஹாரிஸ் ஜெயராஜோட பிறந்தநாள் ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து எனக்கு பல வருஷம் முன்னாடியிலேருந்து பழக்கம் பிகாஸ் அவங்க அப்பா நான் வந்து அவங்க அப்பாவோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அங்கிள் ஜெயக்குமாரோட வந்து நிறைய டிவோஷனல் அப்படி ஒர்க் பண்ணும்போது தான் ஜெயராஜோட பழக்கம் வந்துச்சு ஸோ இட்ஸ் பீன் அ லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப் So, happy birthday, Jayaraj, Harris Jayaraj, and God bless you. Yeah, happy birthday. So, அதனால் தான் அந்த பாட்டு பண்ணேன் ஸோ தொடர்ந்து பிக் பாஸ் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது முடிய போகுது அதுக்கப்புறம் வந்து குக் வித் கோமாளி பண்ணுவோம் குக் வித் கோமாளி பண்ணுவோம் ஓடிடியில் வருது அது வேறு பண்ணலாம் இப்போ என்னென்னா நீங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி ஸோ அந்த 4 arithmetic symbols, டிவிஷன் சிம்பிள்ஸ் என்னன்றதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இன்னொன்று வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ ரெண்டு பேரும் ஃபைனலிஸ்ட் ஆகிட்டாங்க அடுத்து மூணு பேர் யார் அப்படின்றது ஆஃப்கோர்ஸ் பிரியங்கா அண்ட் ராஜு அங்கே இருக்க போகிறாங்க பாவனியா தாமரியா அப்படின்றத நீங்கள் வந்து முடிவு பண்ணி சொல்லணும் இப்போ வந்து லோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாவனி அண்ட் தாமரிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டாக இருக்குது ஸோ யார் வந்து ஃபிஃப்த் ஃபைனலிஸ்ட்ன்றதை முடிவு யார் வெளியாக்குவாங்க நீங்களே சொல்லுங்கள் ஓகே ஓகே தேங்க்யூ பாய் பாய்